அஜித் படத்தை அடுத்தடுத்து இயக்க போகும் 5 இயக்குநர்கள். அஜித் துணிவு படத்தின் வெற்றியை பார்த்த பிறகு அவருடைய நேரம் சரியில்லை என்றே சொல்லலாம். ஏனென்றால் விடாமுயற்சி படத்தில் கமிட் ஆனதிலிருந்து ஒவ்வொரு பிரச்சனையாக கசிந்து வருகிறார். இது என்னடா இவருக்கு வந்த சோதனை என்று சொல்வதற்கு தகுந்தார் போல் இவருடைய விடாமுயற்சி படம் ஆரம்பிக்காமல் இழுத்து கொண்டிருக்கிறது. 1-2 ஏகப்பட்ட பிரச்சனை. ஆரம்பத்தில் இயக்குநர் தேர்ந்தெடுப்பதில் குழப்பம், பிறகு தயாரிப்பாளர் வருமான வரியில் சிக்கிக்கொண்டது, அடுத்ததாக இவர் பைக் டூர் போனது, பின்பு இவருடைய அப்பாவின் இறப்பு, இப்படி தொடர்ந்து அடிமேல் அடிப்பட்டு வந்திருக்கிறார். தற்போது எல்லா பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி வைத்தாலும் இன்னும் ஏன் விடாமுயற்சிக்கு விடுவு காலம் பிறக்கவில்லை என்பதுதான் தெரியவில்லை. இதனால் இவருடைய படம் இப்போதைக்கு வராது என்று ரசிகர்கள் ரொம்ப சலிப்படைந்து விட்டார்கள். இந்த நிலையில் இவருடைய 63 மற்றும் 64 படத்திற்கான அப்டேட் வந்துள்ளது. அதாவது 63வது படத்தை சிறுத்தை சிவா இயக்க இருக்கிறார். இவர்கள் கூட்டணியில் ஏற்கனவே வீரம், வேதல், விவாகம், விஸ்வாசம் ஆகிய படங்களை தொடர்ந்து 5வது முறையாக இணைய உள்ளனர். அத்துடன் இப்படம் சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன் தயாரிக்க போகிறது. மேலும் சன் பிக்சர்ஸ் நிறுவனத்துடன் இணைந்தால் அது வெற்றிகரமாக முடியும் என்று அஜித்திடம் சிறுத்தை சிவா சொல்லி சம்மதம் வாங்கி இருக்கிறார். இதனால் அஜித் முழு மனதுடன் இவர்கள் காம்போவில் இணைய போகிறார். அதற்கு அடுத்து AK64 படத்தை சத்யஜோதி பிலிம்ஸ் நிறுவனத்துடன் பண்ணியிருக்கிறார். விஷ்ணுவர்தன் இயக்க இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து வினோத் படத்திலும் லோகேஷ் கனகராஜ், சங்கர் படங்களிலும் நடிக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவருடைய பைக் ட்ரிப் முடித்துவிட்டு அடுத்தடுத்த அறிவிப்புகள் தெரிவிக்கும் என தெரிகிறது.